ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமே ஆனந்தம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சட்னி வெரைட்டி தான். தக்காளி ப்ளஸ் எள் கலந்த இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாணலி வச்சுருக்கேன். இப்போ வெறும் வாணலியில் எள் வறுத்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவு எள் சேர்த்துருக்கேன். இதுக்கு வெள்ளை எள் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். எள்ளுக்கு அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய். இதில் பெருங்காயம், 1 3 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் திரும்பவும் எண்ணெய் சேர்க்கலாம். இதில் வரமிளகா, நான் 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வரமிளகா வதங்கினதும் 3 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்க்குறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ சட்னி அரைக்கும்போது ஃபஸ்ட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம் நைஸாக. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நைஸாக அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து ஒரே ஒரு சுற்று சுற்றினா போகிறோம். இப்போ இந்த சட்னி ரெடி ஆகிட்டு இதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. கடுகு சேர்க்கலாம். கடுகு வெடித்ததும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்க்கலாம். இதை நம்மளோட சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட தக்காளி ப்ளஸ் எள் சட்னி ரெடி. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.